விஜய் கஞ்சா அடிக்கிறத நீங்க பாத்தீங்களா? இது ஒரு தப்பான பொய்யான வழக்கணும், வேற ஒண்ணும் இல்ல. அது மக்களே முடிவு பண்ணுவாங்க, அவங்களை போயிட்டு கொஞ்சம் பத்திரமா இருக்க சொல்லுங்க. அதாவது என்ன கேஸ்னா விபச்சார கேஸ்னு போடுவோம். நடிகர் விஜய் மேல தம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மோதி பொருள் வழக்கு கொடுத்துருக்காங்க. வீரலட்சுமி எப்படி பாக்குறீங்க? நடிகர் விஜய் அரசியல் பாருங்க, எல்லாம் அதாவது அவங்களோட இது வந்து அவங்கெல்லாம் எதுக்கு என்ன காரணத்துக்கு அவங்க இந்த டைமில் சொல்லணும் இவ்வளோ நாள் இல்லாமல்? அதாவது ஒரு போதைப் பொருள் யூஸ் பண்ணுறாங்கன்னா இன்னைக்கு வந்து போதைப் பொருள் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க தான், அது அவங்களோட சம்மந்தப்பட்டது, அது வந்து நம்ம சொல்லக்கூடாது. அவர் அரசியலுக்கு வராருன்றதுனால இது இந்தமாரி சொல்லுவாங்க, இன்னும் இதுக்கு மேலேயும் சொல்லுவாங்க. அது வந்து சொல்கிறது மிகப்பெரிய தவறு, சொல்லக்கூடாது. அப்படி வீரலட்சுமி அவங்க கூட தான் கஞ்சா அடிக்கிறாங்க, அதெல்லாம் சொல்றாங்களா யாராவது? விஜய் மேல எப்படி அவங்க அப்படி ஒரு அபாண்டமான ஒரு பழி சொல்லலாம்? கேஸ் வேற போட்டிருக்காங்களாமே, இதுக்கு மேல என்ன போனாங்களா? நாங்களே கேஸ் போடுவோம் இவங்க மேல. அதாவது என்ன கேஸ்னா விபச்சார கேஸ்ன்னு போடுவோம். ஏன்னா நடிகர் விஜய் வந்து கஞ்சா அடிக்கிறாருன்னு இவங்க கேஸ் போடும் போது நாங்க எப்படி கேஸ் போடலாம்ல? இந்த மாதிரி வந்து நிறைய பேர் அதாவது ஆண்களை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்லாம் போடலாம். அப்போ இவங்க சொல்கிறது சரினா அப்போ நாங்கள் சொல்கிறதும் சரி தான். யார் நீங்கள் பார்த்தீங்களா விஜய் கஞ்சா அடிக்கிறத? நீங்கள் பார்த்தீங்களா? அவங்க போட்டது தப்பு தான். அவர் மேலே அவர் கஞ்சா விற்கிறவர் அவர் கிடையாது. எந்த ஒரு சூழ்நிலை அவன் ஆங்காரம் பிடிச்சா அவர் மேலே அந்த கேஸை போட்டுக்கிறார். அது வந்து ரொம்ப தப்புண்ணா, அது ஓவர் தப்பு. அது வந்து உங்கள் புருஷனையை கூட தான் கஞ்சா அடிக்கிறாரு, அதெல்லாம் வந்து இதுமாரிலாம் போடலாமா? நானும் விஜய் ரசிகர் தான், நான் எக்கச்சக்கமான வீடியோவும் பார்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட. இதுமாரி ரொம்ப ஓவராக பண்ணுறேங்க. இப்போ அதே உங்கள் வீட்டுக்காரர் கூட தான் கஞ்சா ஆயிடுச்சுன்னா இப்போ ஃபோட்டோவை பிடிச்சி இன்ஸ்டாவிலேயோ இல்லை இதுலேயோ போடுறேன், லைவில் கூட போட்டு விட்டேன். நீங்கள் என்ன சொல்லுங்க? நான் நீங்கள் வந்து லேடிஸு, நான் எல்லாம் அசிங்கமாக பேசிடுவேன். இதே ஜென்ஸாக இருந்தாங்கன்னா மாணவரே திட்டுருவேன். இன்னொரு டைம் அது மாதிரி பண்ணாதங்க. இது ஒரு விஷயமே கிடையாது. அவங்களோட டார்கெட் வந்து தளபதி விஜய் தான். அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஏதாவது ஒன்று பண்ணணுன்றதுக்காக, அதாவது மெயினாக பார்த்தீங்கன்னா விஜய் தனுஷ் ஆண்ட்ரி அப்படிலாம் கிடையாது, விஜய் தான் டார்கெட்டு. விஜய் மேலே கேஸ் போட முடியாது, எப்படி பார்த்தாலும் மக்கள் ஒத்துக்காது. இதனால மூணு பேர் மேலே கேஸ் போடுற மாதிரி கஞ்சா கேஸ்னு ஒன்று சொல்லி இது பண்ணுறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. இதான் ஒரு விஷயமே கிடையாது. மக்கள் நம்ப மாட்டாங்க, மக்கள் நம்பணும், நம்ப மாட்டாங்க மக்கள். இதெல்லாம் ஒரு பொய்யான வழக்கு. அவங்க வீரலட்சுமியா, அவங்க கொஞ்சம் பத்திரமா இருக்க சொல்லுங்க. ஏன்னா அவர் வரக்கூடாது, ஒரு கட்சி உலகத்துக்கு அவர் வரக்கூடாதுன்னு அப்படி பண்றாரு. படத்துல நடிக்கிறவரு அரசியலுக்கு வரலாமா அப்படின்றதுனால அதை பண்றாங்க. அவங்கள மேல ஏன் ஒரு நடிகர் அவங்களுக்குன்னு ஒரு சங்கம் எல்லாமே இருக்கு, அவங்க மேல ஏன் இப்படி அபாண்டமான பை போட வேண்டிய காரணம் என்ன? அவங்க மேல நாங்க எல்லாம் ஜன மக்களுக்கு எல்லாம் சேர்ந்து நாங்க கேஸ் போட்டோம்னா அவங்க தாங்குவாங்கல்ல? சொல்லுங்க, நாங்க பொதுவான ஆள் தான், எதிலுமே சேர்ந்தவங்க இல்ல. உண்மைக்கு சொல்றோம், விஜய் என்ன செஞ்சாரு சொல்லுங்க? ஏழை ஏழை மக்களுக்கு எல்லாருக்குமே நல்லது செஞ்சுக்கிறாரு. அவர் மேல இந்த வயக்க போடுறது காரணம் நாங்கெல்லாம் நேரடியா பார்த்தோம்னா அவங்களுக்கு சரியான அவங்களுக்கு பதிலடி கொடுப்போம். அது எங்களுக்கு தெரியல, தெரியாத காரணத்துக்காக இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சது. ஒரு 1000 மக்களுக்கு தெரியப்படும், தெரியப்படுதுன்னா அவங்களுக்கு கண்டிப்பா அவங்களுக்கு தண்டனை உண்டு, அவங்களுக்கு திருப்பி அவங்களுக்கு தான் அந்த தண்டனை உண்டு. அந்த வீரலட்சுமின்றவங்க வந்து நேர்ல அவர் செய்த குற்றத்தை அவங்க பார்த்தாங்களா? இல்ல அவங்க வந்து அவங்களுக்கும் அவருக்கும் என்ன முன் விரோதம்? அது எப்படி அந்த அம்மா வந்து அவர் மேல பேசலாம்? தப்பு இல்லையா? அவர் ஒரு புள்ள ஸ்தானத்துல இல்ல, சகோதர ஸ்தானத்துல இல்லையா? அவங்க என்ன அவ்வளவு வெறியில பேசுறாங்கன்னா, அப்ப அவங்களுக்கு பின்னாடி அவங்களுக்கு பேக்ரவுண்ட் இருந்து அவங்களை வந்து தூண்டுதல் பண்ணி பேச வைக்கிறாங்க. இப்பதான் பணம் கொடுத்தாலே அரசியல பேசுறாங்களே அதிகமான வார்த்தைகளை, இல்லையா? ஒரு மரியாதை தரவா பேசுறாங்க, கலைஞரை பத்தி பேசுறாங்க, ஸ்டான்லியை பத்தி பேசுறாங்க, அவரை பத்தி யாரை பத்தியே பேசுறாங்க. ஏன்னா அவங்க பேச்சுக்கேத்த செப்பரேட்டான அவங்களுக்கு ஆதாரம் கிடைக்குது. அவங்க செய்யற தப்பு எப்படி விஜய் மேல கெஞ்சா கேஸ் போட முடியும்? தவறு இல்லையா? நாங்க ரசிகர், நாங்க பேசுவோம். வீரலட்சுமி எங்களோட எதிரில இருந்தா பயங்கரமான அவங்களுக்கு வந்து எதிர்ப்பு தெரிகிறது இல்ல. நாங்க எந்த வார்த்தை எங்க வாயில வரதான் வண்ட வண்டியா பேசுவோம். இது உண்மை, கண்டிப்பா அதை நாங்க செய்வோம்.
வார்த்தைகள் அவதூறுவோம், அனாவசமா பேச்சுக்கள் பேசுவோம், அவங்களால தாங்க முடியாது. நாங்க யாரு? மக்கள். நாங்க மக்களுங்க ஒன்னா சேர்ந்து அவங்க பேச ஆரம்பிச்சோமா அவங்களால அதை தாங்கிக்க முடியாது. அது ஒரு பெண்ணு ஒரு பெண்ணை பத்தி தவறா பேசுறது தப்புன்னு நாங்க சொல்ல, ஒரு பெண்ணு வந்து கரெக்டான முறையில அவங்க பேசியிருந்தாங்கன்னா நாங்க தப்புன்னு அவங்கள சொல்ல மாட்டோம். அவங்க தவறான முறையில இன்னொருத்தர் மேல பயன்படுத்துறாங்கன்றதுனாலதான் அவங்க மேல நாங்க தப்புன்னு சொல்றோம். அனாவசியமான முறையில நாங்க சொல்ல மாட்டோம். தொடர்ந்து வந்து விஜய் மேல இருந்து பழி போட்டுட்டே இருக்காங்க. விஜய்ல அவங்க பின்னாடி அவங்க பின்னாடி இருக்கிறாங்க, இருக்கோதான் அவங்க செய்யறாங்க. அவங்க பின்னாடி ஒரு பெரிய புள்ளி இல்லாத அவங்க செய்ய மாட்டாங்க. நடிகர் விஜய், நாங்கெல்லாம் அந்த படத்தை எப்போ ரிலீஸ் ஆகணும் பார்க்குறவங்க, அவங்களுக்கு அவங்க அப்படி செய்கிறாங்கன்னா அவங்க பின்னாடி எவ்வளோ பேர் கூட்டணி இருக்கும், அவங்க பின்னாடி அதை யார் சொல்லி அதை செய்கிறாங்க, அதுதான். அவங்களும் நாங்கள் எதுவும் சொல்ல விரும்பலை. யார் அவருக்கு மேலே போட்டாங்களோ அதை தான் நாங்கள் செய்ய முடியும். இவங்க தான் சொன்னாங்கன்றது தெளிவாக தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு நாங்கள் பதில் கொடுப்போம். அவர் விஜய் வந்து இப்போ அரசியல் வராது, நிறைய நலத்திட்ட உதவிகள் செஞ்சிட்டு இருக்கிறாரு. இதை பிடிக்காதவங்க சில பேர் வந்து சில அரசியல் காரணமாக சூழ்ச்சி செஞ்சு எதாவது பண்ணலாம், அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ளவே கூடாது. ஃபர்ஸ்ட் சொல்றதுக்கு நம்மளுக்கு ஒரு தகுதி இருக்கணும், யாரு மேலயும் யாருக்கு மேலயும் குறை சொல்லக்கூடாது. ஆரம்ப காலத்துல இருந்தே வந்து விஜய் மேல வச்சுக்கிறாங்க. விஜய் வந்து அதாவது ரஜினி மேல தான் இப்ப அவரு ஏன்னா அரசியலுக்கு வரன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு. இப்போ இடையில கூட ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன், இல்ல அரசியல இருந்து இதுல விலக போறேன் அப்படின்னு சொல்றாரு. உண்மையா பொய்யான்னு தெரியல, ஆனா ஒரு ஃபேக் நியூஸ் மாதிரி வந்துச்சான்னு தெரியல, அதிகாரமுறை சொல்லல. அதனால அவரோட கட்சி இப்போ அப்படியே போயிட்டு இருக்கு, நிறைய இடத்துல வந்து இப்ப செயல்பட்டு வராங்க. அது தெரியல, இப்ப நான் இப்பதான் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் பாத்துட்டு இருக்கிறேன், இனிமேட்டு தான் அதை முழுசா பாக்கணும் பின்னாடி யாரு இருக்கான்னு தெரியும், தெரிய வரும். இப்போ இந்த மாதிரி யூடியூப் சேனல் எல்லாம் பார்த்தானா ஆட்டோமேட்டிக்காக வெளில வந்துடும். ஏன்னா இப்படி ஒரு சொல்லக்கூடாதுல்ல, விஜய் அவர் எவ்வளோ பெரிய ஒரு நல்ல மனிதர், அதாவது ஒரு படம் நடிக்கிறவர், நல்ல ஒரு நடிப்பாளர். அது இல்லாமல் இப்போ அரசியலுக்கு வந்து மக்களுக்கு நல்லது செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு எவ்வளோ பேருக்கு நல்லதெல்லாம் பண்ணிட்டு வர்றாரு. இந்தமாதிரி டைமில் அவர் கஞ்சா அடிக்கிறாரு, இந்த மாதிரி பண்ணுறாரு பண்ணுறாருன்னா அது எப்படி? அது இது தவறான ஒரு இது, இது வந்து வீணான பழி, இது தப்பு, இது ரொம்ப அதிகமான தப்பு, இந்த வாயில வரவே கூடாது. எவ்வளவு பிள்ளைங்க சீரழிஞ்சிடுது, கெஞ்சா 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 கெஞ்சானா அவரு பிள்ளைங்களை பாதிக்கும், மனைவியை பாதிக்கும், அவர் லைஃபை பாதிக்கும், குடும்பத்தை பாதிக்கும், அவர் வாழ்க்கையே பாதிக்கும். இவன் உண்மையில்லாதியா செயல் சொல்றாங்கோ அப்படி அப்படிலாம் ஒரு ஒரு மனுஷனை தாய்வாக்க கூடாது, ஒரு மனுஷனை வளர்த்தலாம். நாங்க அவங்களுக்கு கேட்போம், தட்டி பேசுவோம், உனக்கு என்னம்மா வெறி, அவரை பத்தி என்ன தெரியும் உனக்கு, அவருக்கு உனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, நீ எப்படி அவரை பத்தி பேசலாம், புள்ள போல இல்லையா, மகன் போல இல்லையா, அவங்களுக்காக நீ என்ன தெரிஞ்சு வச்சிருக்கிற, அப்படி அவங்க ஏதாவது சூழ்நிலை பண்றது உங்களுக்கு பாத்தியா, வேற நிரும்பி நீங்க அதை சந்திச்சு பேசுங்க. நீ பப்ளிக்லயே சொல்லலாமே அவர் இது மாதிரி பண்றாரு, ஆதாரத்தோட காட்டலாமே, ஆதாரம் இல்லாம வாயில வந்ததெல்லாம் பேசுறேன்னா அந்த வீரலட்சுமின்றவங்கள நாங்களே கேட்க தயாரா இருக்கு.